வெல்கம் டு ஹனோனாஸ் குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஒரு சூப்பரான நான்வெஜ் சைட் டிஷ் ரெசிபி தான், மட்டன் லிவர் மசாலா ஃப்ரை. அதாவது ஈரல், மட்டனோட ஈரலை வச்சு ஒரு நல்ல திக்கான ஒரு ட்ரை மசாலா ரோஸ்ட் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இது எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, கால்கிற ஈரலுக்கு மூணு காஞ்ச வெத்தல் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் ஜாஸ்தியாக சாப்பிட பிடிக்கும் அப்படின்னா இன்னொன்று கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதில் சுடுதண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா சூடான தண்ணி, நல்லா கொதிக்க வச்ச தண்ணி, அது வந்து இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் இது வந்து நல்லா இதில் ஊறட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஈரல் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், அதுக்கப்புறமா ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சிட்டு கொஞ்சமாக அது முங்குற அளவு தண்ணி சேர்த்து ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டு அதுக்கப்புறமா வாஷ் பண்ணுங்கள். அப்படி பண்ணிங்கன்னா அந்த ஈரலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மெல்லாம் வந்து போயிடும். இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம 10 நிமிஷம் கழிச்சு அதை வாஷ் பண்ணோம்னா அந்த ஈரலில் இருக்கக்கூடிய ஸ்மெல் வந்து போயிடும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா, கறி அதாவது மட்டனை விட லிவருக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால சில பேருக்கு இது பிடிக்காது, வாஷ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அப்படி இருக்கவங்க வந்து இந்த மாதிரி பண்ணிங்கன்னா, அந்த ஈரலை வந்து ஒரு பவுலில் போட்டு அதில் ஒரு 1/2 லெமன், அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சள், அப்புறமா இது கொஞ்சம் முங்குற அளவு தண்ணி வச்சு ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு 4 to 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா எந்த ஒரு ஸ்மெல்லுமே இருக்காது. இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா 5 தடவை வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன், அதாவது இந்த பெரிய ஸ்பூனாக இருக்குது, அதனால் அதுக்கு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா இதே ஸ்பூனுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவு தயிர், கெட்டியான தயிர். ஏன்னா நம்ம இன்றைக்கி வந்து தக்காளிலாம் சேர்க்க போகிறது இல்லை, அதனால் தயிர் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இதுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். இப்போ நான் வந்து 1/4 டீஸ்பூன் உப்பு தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஈரலுக்கு வந்து முதலே ரொம்ப உப்பு சேர்த்துடக்கூடாது. நம்ம அப்புறமா வேக வைக்கும் போது நம்ம தேவைன்னா அப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, 15 நிமிஷத்துக்கு மேலேயே நல்லா நம்ம வத்தல் வந்து காஞ்ச வத்தல் ஊறிடுச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதில் வந்து 25 பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம். இப்போ இந்த சின்ன வெங்காயத்தையும் இந்த காஞ்ச வத்தலையும் சேர்த்து நல்லா மையா அரைச்சிக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் ஒரு சின்ன கிராம்பு, ஒரு பட்டை, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதில் ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இதில் அரைச்சி வச்சிருக்க அந்த காஞ்சிருத்தல் வெங்காய பேஸ்ட்டை சேர்த்துடலாம். சேர்த்தாச்சு. இது 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். எண்ணெயிலே சிம்மில் வச்சுக்கோங்க, கருக்கிடக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா, இதில் நான் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஏன்னா நான் வந்து ஈரல் நம்ம வந்து ஊற வைக்கிறதுக்காக அதில் வர நம்ம வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கோம். அதனால் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் போதும். இது பார்த்தீங்கன்னா, மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சிருந்த ஈரலை சேர்த்தாச்சு. தயிர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, உப்பு சேர்த்து நம்ம ஊற வச்சிருந்தோம் இல்லையா, 15 மினிட்ஸ் அந்த ஈரலை வந்து இதில் சேர்த்தாச்சு. இப்போ இது 1 நிமிஷம் நல்லா இந்த இதிலே வதக்கிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு நம்ம எல்லாத்தையும் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் தண்ணி மட்டும் சேர்த்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் வேக வைக்கலாம். பார்த்தீங்கன்னா, 1 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலே வதக்கியாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வேக வைக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா, இடையில வந்து ஒரு தடவை 2 தடவை ஓப்பன் பண்ணி லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடக்கூடாது. நீங்கள் நான் ஸ்டிக்கில் பண்ணிங்கன்னா ப்ராப்ளம் இல்லை. அதனால் இடையில ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தீங்கன்னா மசாலா வந்து எல்லா பக்கமும் நல்லா இதாக இருக்கும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி 15 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த டைமில் உப்பு தேவைன்னா செக் பண்ணிக்கோங்க, உப்பு வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வேக விடணும். நல்லா இந்த மசாலாலாம் கெட்டியாகி நல்லா இந்த ஈரலோட சேர்ந்து வரணும். இப்போ வந்து ஓப்பன் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணிங்கன்னா தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும், அப்புறமா கெட்டியாகாது. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி ஒரு மீடியம் ஃப்ளேமில் 10 நிமிஷம் வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா 10 மினிட்ஸில் எல்லாமே நல்லா வட்டி பாருங்கள், இந்த ஈரலோட எல்லாமே நல்லா சேர்ந்துருச்சு மசாலா எல்லாமே. இப்போ அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய ஈரல் மசாலா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஹனோனாஸ் குக்கிங்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.